ஹலோ மை பீப்புள், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபிக்ஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப்கான திருக்குறள் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம். வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி, இதான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஷிப் திருக்குறள்னு சொன்னாலே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஞாபகம் வர திருக்குறள், முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச அகநக நட்பது நட்பு. இந்த திருக்குறள் தான் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஷிப் திருக்குறள்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். இப்போ அவங்க இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் பார்க்கலாம். இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல, இதயத்திலிருந்து நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். இப்போ என்ன இந்த திருக்குறளில் சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம் நம்ம. ஆனால் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணத்தை மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவங்க மேலே உண்மையான பாசம் வைக்கணும், அதுதான் உண்மையான நட்பு. முகநக நட்பது நட்பன்று. முகம்னா ஃபேஸ், நகனா ஸ்மைல். நட்பு அன்றுனா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, வெறும் ஃபேஸ் பார்த்து ஸ்மைல் பண்ணத்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அகநக நட்பது நட்பு. அகம்னா மனசு, மனசார ஹாப்பியா உண்மையான பாசம் காட்டுறதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா முதல்ல நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருப்போமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ் சுபிக்ஷா.